வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் பேசுகிறேன். சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இமாலய வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி. ஏங்க, உங்களுடைய நல்லாட்சியை நம்பி மக்கள் உள்ளாட்சியிலே வாக்களித்தார்கள் என்றால் எதுக்கு நீங்க கொலுசு கொடுத்தீங்க? எதுக்கு நீங்க ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்க? எதுக்குங்க ஆயிரம் ஆயிரமாக பணத்தை கொட்டி, கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி இந்த தேர்தலிலே நீங்கள் தேர்தல் நின்ற வேட்பாளர்கள் மூலமாக இறைச்சிங்க? எங்க கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூருக்கு அனுப்பி அங்கு போய் நான் பார்க்கிறேன், கோயம்புத்தூர்ல கேட்கிற அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மேட்டுப்பாளையம் அந்த நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளிலே, இரண்டு வார்டுகளிலே எவ்வளவு தெரியுங்களா பணம் கொடுத்துருக்காங்க? ஒரு வேட்பாளர், ஒரு ஒரு வாக்காளருக்கு ஒவ்வொரு வேட்பாளரும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய குறிப்பிட்ட வேட்பாளர்கள் 40,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. இது உண்மை. 40,000 ரூபாய் ஒரு குடும்பத்தில் ஒரு வாக்காளருக்கு கொடுத்துருக்காங்க. 4 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தால் 160,000 ரூபாய் அவன் வாங்கிட்டு 4 பேர் ஜாலியாக இருந்திருக்கான். இப்படி இது ஒரு வெற்றியா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் திராவிட மாடலா, இதுதான் திமுகவினுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த உள்ளாட்சி வெற்றியா? 8 மாத காலத்தில் நீங்கள் எங்க ஆட்சியில் இருக்கீங்க, அந்த ஆட்சியை நம்பி நீங்க தேர்தலில் உள்ளாட்சியில் போட்டிட்டார்களா? மனசாட்சி சொல்லுங்க. எவ்வளவு ஒவ்வொரு பூத்திலையும் போய் பார்த்தா கல்லோட்டு போடக்கூடிய அதே பாணியை ஆட்களை வைத்து கல்லோட்டுகளை போட்டு அதன் மூலமாக வெற்றி பெற்றாக வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மோசடியிலே, அதிகார துஷ்பிரயோகத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுச்சு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சி ஈடுபட்டுச்சு. நடந்துச்சா இல்லையா? ஏன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவர் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் என்று சொன்னால், இந்த திராவிட மாடலை விரட்டுவதற்காக இந்து தேசியவாத மாடல் இங்க தமிழகத்தில் வரும், ஆட்சிக்கு வரும். நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மிக விரைவில் வரும், பாருங்க நீங்க. ஏன்னா இந்த திராவிடம் என்பது இந்த திராவிடத்தின் மூலமாக இந்த தமிழக மக்களினுடைய இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க. தமிழக மக்கள் மறந்துட மாட்டாங்க நிச்சயமாக. இந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் சொன்னீங்களே மது விளக்கை கொண்டு வருவோம்னு சொல்லி, மது விளக்கை கொண்டு வரல. சரிங்க, மது விளக்கை கொண்டு வராத நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக மது கடைகளை மூடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கணுமா? நாமா ஆனால் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பெண்கள் குடிப்பதற்கு தனி பார், கேவலமா இருக்குங்க. எங்க தமிழச்சிகளை குடிக்க வைக்கிறதுக்காக தனி பார் வச்சு கொடுத்தது தான் திராவிட மாடலா ஈவேரா மாடலா? எவ்வளோ ஒரு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாங்க மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே, 8 மாதங்கள் ஆட்சியிலே எப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு வெளியீடு வந்தது, அதாவது புதுசா மதுக்கடைகளை திறந்தார்கள் என்று சொன்னால் மக்கள் போய் உடனே அதை தடுத்து நிறுத்தல, மக்கள் போய் அதை தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக ஆட்சியர் இடத்துல புகார் கொடுத்து ஆட்சியர் 30 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். எப்பேற்பட்ட திருட்டு தான் தெரியுங்களா அது? ஏ மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி சொன்னது எங்க? இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளுக்கு எதிராக அல்ல, புதியதாக மதுக்கடைகள் திறந்தால் அந்த இடத்துல ஆட்சேபனை இருந்தால் மக்கள் போய் தடுக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்படி என்றால் புதியதாக மதுக்கடைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறப்பதற்கு தயாராயிடுச்சு அர்த்தம், புரியுதுங்களா? எப்படி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய திராவிட மாடலை மக்கள் கிட்ட கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சமாவது புரிந்து கொண்டு இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த கோவன் ஒருத்தர் ரொம்ப கோபமா ஊத்தி கொடுத்தீங்களே எங்க ஜெயலலிதா அம்மான்னு பாண்டாரு. ஊத்தி கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே, இது நியாயமா? கோவன் அவர்களே பாடுங்க, பாட்டு போடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா? பாட்டு பாட வாய் வரலையா? அங்கும் இங்குமாக மதுக்கு எதிர்ப்புகளுக்காக போராடி கொண்டிருந்த போராளிகளை எங்க? இந்த திமுக அரசுக்கு எதிராக இந்த திமுக அரசு இந்த மதுக்கடைகளை இன்னும் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லி போராட வரலையே? இப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடலினுடைய உள்ளாட்சி, இந்த வெற்றிகள் எல்லாம்
முழுக்க முழுக்க கொலுசுக்கு கிடைச்ச வெற்றி, முழுக்க முழுக்க ஹார்ட் பாக்ஸுக்கு கிடைச்ச வெற்றி, முழுக்க முழுக்க ஆயிரம் ஆயிரமாக கொடுத்த பணத்திற்கு கிடைத்த வெற்றி, முழுக்க முழுக்க அதிகாரத்திற்கு அதிகார துஷ்பிரயோகத்துக்கு கிடைத்த வெற்றி, முழுக்க முழுக்க கல்லோட்டு போட்ட அந்த கல்லோட்டுக்கு கிடைத்த வெற்றி தானே தவிர இந்த உள்ளாட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தது வெற்றி அல்ல, வெற்றி அல்ல, வெற்றி அல்ல. உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கிடைத்தது வெற்றி. எப்படி தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி 305 மேற்பட்ட ஒரு பதவிகளை இந்த தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் நின்றது கணக்குப்படி பார்த்தனா 12% வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பரவலாக தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம், இன்னும் இதர பிற கட்சிகள் எல்லாம் தனித்து நின்று பாமக உட்பட தேமுதிக உட்பட அவர்கள் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாஜகவினுடைய வெற்றி, தமிழர்களுக்கான வெற்றி. விரைவில் பாஜக மிகப்பெரிய அளவிலே இந்த தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமான ஒரு உறுப்பினர்களை இங்கிருந்து கொண்டு சென்று சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கு. நிச்சயமாக இது பாஜகவினுடைய வளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை நான் பார்க்கிறேன். நன்றி.